ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நெல்சன் சினிமாஸ். நாளைக்கு தலைவரோட பர்த்டே, ஸோ அதனால் இன்றைக்கி வெற்றி தேட்டர் வந்திருக்கோம். வெற்றி தேட்டரில் இன்றைக்கி நைட் ஷோவே ஆரம்பித்தாச்சு. பாஷா படம் வந்து இன்றைக்கி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. 12:00 கேக் வெட்டி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா 24 இயர்ஸ் ஆஃப்டர் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரீ ரிலீஸ். ஸோ ஆடியன்ஸ் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்களும் வந்து இன்னொரு வாட்டி ஒரு ஷோ பாருங்க. வேற லெவல் கொண்டாட்டங்க. இத மாதிரி கொண்டாட்டலாம் பார்க்கவே முடியாது. தலைவர்னா தலைவர். ஹேப்பி பர்த்டே தலைவர். ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே தலைவர். ஹேப்பி பர்த்டே தலைவர். சூப்பர் ஸ்டார் வாழ்க வளமுடன். தலைவர் மாஸ்டர். தலைவர் 21 வருஷத்துக்கு அப்புறமும் அதே கேஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தலைவர். ஹேப்பி பர்த்டே தலைவர். படம் எப்போதும் தலைவர் நல்லா இருக்கணும். எப்போதும் சூப்பர் ஸ்டார். ஹாப்பி பர்த்டே தலைவா. என்னுடைய ஏஜ் பாத்தீங்கன்னா அப்போ 4 வயசு. அந்த படத்தை பார்க்கும் போது ஒரு ஃபீல் இருந்து பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து நான் 2016 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மறுபடியும் ரீரிலீஸ் அப்போ பார்க்குறது எனக்கு வாய்ப்பு இல்லை. பட் இன்னொரு டைம் பார்க்குறது அது வந்து எப்பயுமே உள்ள இருக்கிற ஜனங்கள் எல்லாமே தலைவரோட ரத்தம் தான். அதே ஆரவாரம், அதே தோரணை, அதே சத்தம், அதே இது தான். அது வந்து வயசு அவருக்கு 60-90 ஆனாலும் 70 ஆனாலும் அந்த ஒரு ஸ்க்ரீனில் ஒரு மாஸு இருக்கு. மற்ற நடிகருக்கும் வந்தாலும் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் அந்த கெத்து அப்படியே மெயின்டைன். அது எப்பயுமே வந்து அது எப்போ வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அந்த இடத்த வந்து யாராலையும் ஃபீல் பண்ணும். அது தலைவர் ஒருத்தலாக இருந்தால் முடியும். ஹாப்பி பர்த்டே தலைவா. எப்போதும் அரசியல் என்பது திரையுலக வாக்கத்தில் 2வது பட்சம். ஆனால் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, 100 வருஷம் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள் தலைவர். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். எப்படி? ஏன்னா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. சூப்பராக அந்த எடிட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நடுவில் சின்ன சின்ன மியூசிக்ஸ்லாம் சூப்பராக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா 25 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தலைவரை ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்குறோம். ஸோ என்ன பாஷா 95 ரிலீஸ் ஆச்சு. அப்போலாம் நாங்கள் சின்ன குழந்தைங்க, 90s கிட்ஸ். அவங்களுடைய தவம் கனவு எல்லாமே பாஷாவை தியேட்டரில் நம்ம மறுபடியும் பார்த்துடணும். அதுதான். ஸோ அது நல்லபடியாக நடந்துச்சு. அதுவும் தலைவரோட பிறந்தநாள் அதுவுமா. ஸோ இந்த வெற்றி சினிமாஸில் வந்து தலைவரோட பர்த்டே கரெக்டாக பண்ணனதை கொண்டாடினது ரொம்ப சந்தோஷம். ஸோ வெற்றி சினிமாஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் பாஷாவை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா தவம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றது. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து. வெயிட்டிங் தர்பார் எல்லா படமும் வெயிட்டிங். ஸோ அதுவும் எல்லாமே தரமாக தான் இருக்கும்.
டைலாக் அது வேறு டைலாக் ஏதாவது சொல்லிடலாமே எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறையா கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான், நல்லவங்களுக்கு ஆண்டவன் இன்னும் கைவிடவே மாட்டான். ஸோ தலைவா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்படியும் இந்த தடவை சிஎம் ஆகிடுவீங்க, 2021 எலெக்ஷனில் சிஎம் ஆகிட்டு எல்லாருக்குமே நல்லது பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த பர்த்டே மட்டும் இல்லை, இன்னும் 100-150 வருஷம் நீங்கள் இருந்தாலும் இந்த பர்த்டே நாங்கள் கொண்டாட கூடவே இருப்போம், நீங்களும் எங்கள் கூடவே இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ஸோ நெல்சன் சினிமாஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இல்லை, ஆக்சுவலாக இங்கே 12th அன்னைக்கு தலைவர் பர்த்டே அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ரஜினி சார் படம் போடலான்னு தான் பிளான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பாட்ஷா வந்து அவங்களே வந்துட்டு ரீரிலீஸ் மாதிரி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு அதுவே வந்து ஒரு ஆப்ஷனாக, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாட்ஷா பிளான் பண்ணோம். ஏன்னா இந்த டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் பாட்ஷா வந்து நிறைய பேர் ஒன்றும் பார்க்கல, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சு, பட் அப்போட இப்போ வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க, பர்த்டேனால வந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணி போட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸு, நாளைக்கு ஈவினிங் ஷோவில் ஹவுஸ்ஃபுல்லு, இன்றைக்கி நைட் ஷோ வந்து ஆல்மோஸ்ட் 60% ஃபுல், நாளைக்கு நூன் ஷோ 60% ஃபுல். ஸோ வீக்கெண்டும் வந்துட்டு ஒன்று டூ ஷோஸ் ஆட் பண்ணலாம். நெல்சன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணு. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து எல்லோரும் ஃபேன்ஸோட சந்தோஷமாக இருந்தாச்சு. ஸோ பாஷா படமும் பார்த்து முடித்தாச்சு, நாங்களும் தலைவர் ஃபேன் தான், எல்லோரும் சேர்ந்து ஒன்றாவே பார்த்தோம், நாங்களும் என்ஜாய் பண்ணோம். ஸோ தலைவா, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலைவா. இனிமேல் நீங்கள் தொடர்ந்து படம் நடிங்க, அரசியலுக்கும் வாங்க, மாற்றங்களை செய்யுங்க. ஓகே தலைவா, ஹாப்பி பர்த்டே டு யூ. பாய் பாய்.